Hi friends, இன்னைக்கு நான் வீடியோல காட்ட போறது வந்து சளி ஸ்பெஷல் சுவாச கபா சூரணம். இந்த பொடியை வச்சு கொரோனா வைரஸ்க்கான ஒரு ட்ரிங்க் மாதிரி நான் வந்து செஞ்சு காட்ட போறேன். இதோட ரேட் வந்து 50 கிராம் வந்து 50 ரூபாய். ஒன்னே என்னன்னா, இந்த பேக்கெட் வாங்கும்போது டேட் எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்து வாங்குங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, காலை வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் பொடியை ஆரிய வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு 30 நிமிடம் கழித்து உணவு உட்கொள்ளவும். ஓகேவா? பின்னாடி இது என்னென்னலாம் சரியாக்கும்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சுவாச நுரையீரல் சம்மந்தமாக ஒரு பார்ட் அப்படியே காமிச்சிட்டு, மார்பு சளி, தொண்டை சளி, மூக்கில் சதை, அடைப்பு, சளி, இருமல், தலைவலி, தலைபாரம், பின்மண்டை வலி, புருவத்தை சார்ந்த வலிகள், புருவத்தை சார்ந்த வழிகள் நீங்கும். ஓகேவா? இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அதில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஒரு டம்ளர் தண்ணியை வந்து அதில் ஊற்றி சூடுபடுத்துகிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். ஃபுல் தீ வைக்கணும். ஓகேவா? பேக் பண்ணலாம். அவ்வளோதான். தண்ணி வந்து இப்போ சுட்டுடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆற வச்சுப்போம். இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி இந்த சுவாச கபா சூரணம் பொடி இருக்குல்ல, இதை இப்படி கொட்டிக்கிறேன். இது வந்து தலைவலி, சைனஸ், நெஞ்சில் அந்த மூச்சு அடைப்பாக இருக்கும். இந்த சைனஸ் இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் வந்ததுன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து தொண்டை கரகரப்பு, அதுக்கப்புறம் அந்த மார்பில் யாரோ ஏறி உட்காந்து அமுத்துக்குற மாதிரி ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. கொரோனா வைரஸ் வந்ததுன்னா அவங்க வந்து சுயநினைவை வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதிகமாகும்போது அப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்குற மெடிசின்ஸ் எதுவுமே அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்கும்போதே சின்னதாக உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்த ட்ரிங்கை வந்து குடிக்கலாம். ஓகேவா? சின்ன சிம்டம்ஸ் வரும்போதே நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா சரியாயிடும். ஏன்னா அந்த டிசீஸ் வந்து வரும்போது 15 நாள் வந்து அதுக்கான இன்க்யூபேஷன் டைம் வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த நோயை உருவாக்கி முழுசாக்குறதுக்கு டைம் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து இதிலேருந்து 1 ஸ்பூன் இப்போ எடுத்து இந்த ஆறி போன வெந்நீரில் கலந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதில் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி வந்து ஆறிடுச்சு, வெது வெதுன்னு இருக்குது. இந்த கண்டிஷனில் எடுத்து இதை டம்ளரில் ஊற்றிக்கிறேன். ஒரு பண தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். அவ்வளோதான். சுவாச கபா சூரண பொடி வெந்நீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு நெடி மாதிரி கிளம்பும். உடனே உங்களுக்கு நல்ல இது மருந்து வந்து உள்ளே வேலை செஞ்சு உங்களுக்கு சளி, இருமல், தும்மல், கொரோனா வைரஸ் சம்மந்தமான எந்த விதமான டிசீஸும் எதுவுமே வராது. ஒரு காமன் கோல்டு எதுவுமே வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சளி ஸ்பெஷலான சுவாச கபா சூரணம் நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள். இப்போ வந்து கபச்சுரை குடிநீர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை நான் பார்த்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு கூட காட்டுறேன். இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களால் செய்ய முடியல, இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த மாதிரி சுவாச கபா சூரணம் பொடின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. 50 கிராம் 50 ரூபா தான். இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டேட் மட்டும் எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. ஓகேவா? இப்போ இந்த ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.